ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு தனாமணிஸ் கிச்சன். நான் இன்னைக்கு உங்களுக்கு வாழைப்பூ புளிக்கூட்டு எப்படி செய்யறதுன்னு காட்ட போகிறேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், ஒரு பாதி வாழைப்பூ வந்து கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன். அப்புறம் புளி, அப்புறம் கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் மல்லி, அப்புறம் 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 வரமிளகாய், காரம் கூட தேவைன்னா நீங்கள் இன்னும் வரமிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் துருவின தேங்காய், அப்புறம் வெந்த பருப்பு, அப்புறம் பெருங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, ஒரு கடலைப்பருப்பு. இப்போது புளிக்கூட்டு எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போது முதல்ல வானெல்லியில் 1/2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி இந்த வெறுக்கத்துக்கு எடுத்து வச்சுருந்த பொருள்லாம் போட்டு அதோட கொஞ்சம் பெருங்காயம் போட்டு வறுத்துக்கலாம். சிவப்பா இது வந்து நல்லா ப்ரௌனாக வறுபட்டுருச்சு. இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மிக்சி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போது அந்த மிக்சியில் போட்டதோட நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காயும் இந்த வறுத்த பொருள்லாம் ஆறுனப்புறம் இந்த தேங்காயை போட்டு அரைச்சி வச்சிடலாம் ரெடியாக. அதுக்கு முன்னாடி நம்ம எடுத்து வச்சுருந்த புளியை கரைச்சி வச்சுக்கலாம். இப்போது புளி கரைச்சி வச்சுருக்கோம். அதே வானிலையில் ஊற்றிட்டு நம்ம வாழைப்பூ கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, இந்த வாழைப்பூலாம் அதில் போட்டுடலாம். இப்போ வாழைப்பூவெல்லாம் அதில் புளித்தண்ணில் போட்டாச்சு. இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம வந்து வேக வச்சிடலாம். முதல்ல ஒரு தட்டு போட்டு மூடி வேக வச்சோன்னா சீக்கிரமாக வேகும். தட்டு போட்டு மூடி வச்சு வேக வச்சிடலாம், நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு தேவையான இது மிக்சியில் போட்டதை அரைச்சி வச்சுக்கலாம். இப்போது புளித்தண்ணில் இந்த வாழைப்பூ நல்லா வெந்துருச்சு. எடுத்து வெந்திருக்கான்னு சரி பார்த்துருங்க. இடையில வந்து தண்ணி இருக்கா என்னென்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போது நல்லா வெந்திருக்கு. இந்த எடுத்து வச்சுருந்தா இந்த வெந்த பருப்பை இப்போ அதில் போட்டுடலாம். இப்போ பருப்பு அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. பருப்பை போட்டு கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிக்குது. சும்மா கொதிக்க ஆரம்பித்தோடனே அரைச்சி வச்சுருந்த விழுது இருக்கு இல்லையா, அதையும் அதில் போட்டுடலாம். விழுது அதில் போட்டாச்சு. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிச்சு கெட்டியாயிடுச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதை இன்னொரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். இப்போ கூட்டை ஒரு பாத்திரத்தில் மாற்றியாச்சு. இப்போ இதுக்கு தாளிச்சு போடணும், தாளிச்சு கொட்டணும். அதுக்கு வந்து எண்ணெயில் கடுகு, 2 கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை தாளித்து அதில் போட்டுடலாம். இப்போ இதில் வந்து கடுகு, கடலைப்பருப்பு, கறிவேப்பிலை தாளித்து போட்டுடலாம். இப்போ சுவையான வாழைப்பூ புளிக்கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்ஸை கொடுங்க. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.